டு மை சேனல் கேஎஸ் பிளாக்ஸ். இன்னைக்கு இந்த பிளாக்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வெரைட்டி ரைஸ் ஆகட்டும், சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, எந்த குழம்பு நீங்கள் வச்சாலும், சப்பாத்திக்கு, ஈவன் சப்பாத்திக்கு கூட நம்ம இதை ஒரு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க, முட்டை பீர்க்கங்காய் பொரியல், அதுதான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம 10 மினிட்ஸில் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் இந்த வெயில் டைமில் இந்த மாதிரி தண்ணி காய்கள் கொடுக்கறது ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாங்க, இந்த முட்டை பீர்க்கங்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க, இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீர்க்கங்காய் முட்டை பொரியல் செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா, ஒரு பீர்க்கங்காய் எடுத்து தோல் சீவிட்டு இப்படி கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 முட்டை எடுத்து துருவலில் வச்சு துருவி வச்சுருக்கேன். 2 முட்டை பாயில் பண்ணி துருவி வச்சுருக்கேன். அப்புறம் இதை அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, மிக்சி ஜாரில் தேங்காய், 2 காஞ்ச மிளகாய். பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி போட்டு நான் தாளிக்க போகிறதில்லை, அதனால் வெங்காயம் சேர்த்தே அரைச்சிடுறேன். அதனால் பொடி வெங்காயத்தில் 1-5 வெங்காயம், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் 1 வெள்ளைப்பூடு. தேங்காய், காஞ்ச மிளகாய், பொடி வெங்காயம்னாலே 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், வெள்ளைப்பூடு, இவ்வளோ சேர்த்து தண்ணி விடாமல் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பீர்க்கங்காய் பொரியல் பார்த்திங்கன்னா, சாம்பார், ரசம், அப்புறம் மோர் குழம்பு, அதுக்கப்புறம் புளிக்குழம்பு, எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சூப்பர் சைடிஷ்ஷாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். நான் இது வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வீட்டில் எண்ணெய் விட்டுருக்கேன், கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த பீர்க்கங்காயையும் கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு, இப்போது இந்த பீர்க்கங்காய், கருவேப்பிலை, இந்த ரெண்டையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. தண்ணிங்கன்னா தண்ணி சத்து இந்த பீர்க்கங்காயெலாம் அதிகமாக இருக்கும். இது வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கூட. பீர்க்கங்காய் வந்து சாப்பிட்றதுனால உடலில் பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணம் வந்து குறையும். குழந்தைங்களுக்கு இந்த பீர்க்கங்காய் வந்து இந்த வெயில் நேரத்தில் கொடுக்கணும். பீர்க்கங்காய்னு இல்லாமல் எந்த தண்ணி சத்து உள்ள காய்கறியாக இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பு ஹீட் வந்து குறையும், ரொம்ப கூல்னஸாக வச்சுருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வதக்கி விடுங்க. இதுக்கு தண்ணி ரொம்ப நம்ம ஊற்றி வேக வைக்கணும்னே கிடையாது, ஏன்னா இது வந்து வதங்கி வரச்சுமே தண்ணி வந்து இதுலேயே இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை, கொஞ்சம் ஆயில் ஊற்றி கடுகு மட்டும் போட்டு இந்த பீர்க்கங்காய் மட்டும் போட்டு உப்பு தான் போட்டிருந்துருக்கேன். பாருங்கள், இப்போவுமே வந்து தண்ணி வந்து இருக்குது. இந்த தண்ணியிலே இது வெந்துடும். நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், கொஞ்சம் அடுப்பு சிம்மில் மட்டும் வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு வந்து வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி லைட்டாக தொளிச்சு விட்டால் போதும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். தண்ணி எல்லாமே இது இதாகி வருது, நான் லைட்டாக தொளிச்சு மட்டும்தான் விட்டுருக்கேன். இதில் இப்போ பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். மஞ்சள்தூள் போட்டு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. பீர்க்கங்காய் அப்படியே நல்லா சுருண்டு வந்துடும், நல்லா வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த முட்டை அப்புறம் அரைச்சி வச்சுக்க தேங்காவை சேர்க்கலாம். பாருங்கள், தேங்காவை தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி குறகுறான்னு இருக்கணும் தேங்காய். பாருங்கள், இது நல்லா வெந்து வருது. பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காவை தான் ஆட் பண்ணணும். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு செக் பண்ணிக்கோங்க, பத்தலைனா உப்பு தூள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருந்தேன். பொதுவாகவே உப்பு பொடியை விட கல்லுப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், தேங்காவோட பச்சை வாசனை போகணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா இறக்க டைமில் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. இது கொஞ்சம் பச்சை வாசனை போகணும், லைட்டாக பரட்டி விட்டுட்டுருங்க. பொதுவாகவே வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் பூசணிக்காய், தடியங்காய், இந்த பீர்க்கங்காய், இந்த மாதிரி காய்கள் வந்து நம்ம இந்த வெயிலுக்கு வந்து நம்ம நிறைய சேர்த்துட்டு வந்தோன்னா நம்ம ஹீட்டை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்காக தான் நம்ம வந்து எடுத்துக்கிற ஃபுட்டில் தான் நம்ம உடம்போட சூடு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதேனால இந்த பீர்க்கங்காய் பொரியல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், தேங்காயோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை வந்து துருவி போடலை, உங்களுக்கு துருவி போட பிடிக்கலைன்னா நீங்கள் என்ன செய்யலான்னா, தேங்காய் போட்டதுக்கப்புறமா உடச்சி ஊற்றுங்க. உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா அவிச்ச முட்டை சாப்பிட்ற பிடிக்காது, அதனால் அப்படியே வந்து உடச்சி ஊற்றிட்டு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இப்படி லைட்டாக கிளறி விடுங்க. பாருங்கள், நம்மளோட பீர்க்கங்காய் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சில பேர் வந்து மஞ்சக்கருவு சாப்பிட மாட்டாங்க. மஞ்சக்கருவு சாப்பிடாதவங்க இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு மஞ்சக்கருவை மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஒயிட் கலரை மட்டும் ஒயிட் யாக்கை மட்டும் நல்லா துருவி போடுங்க.
அதாவது பாயில் முட்டை வந்து அதாவது அவிச்ச முட்டை சாப்பிட பிடிக்காதவங்க உடைச்சு ஊத்திட்டு இந்த பொரியலை கிளறி விட்டாலே நல்லாயிருக்கும். இது எல்லா சாதத்துக்கும் எல்லா குழம்புக்கும் சைட் டிஷ் வந்து பிரமாதமாக இருக்கும். வெரைட்டி ரைஸ் ஆகட்டும், சாம்பார் கூட்டாகட்டும், சாம்பார் ரசம் அந்த எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஈவன் சப்பாத்திக்கு கூட இதை நம்ம ஒரு சைட் டிஷ்ஷாக வந்து பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், சுவையான முட்டை பீர்க்கங்காய் பொரியல் ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பருப்பு குழம்பும் இந்த பீர்க்கங்காய் பொரியலும் தான். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் பீர்க்கங்காய் நறுக்கி முட்டை துருவி தேங்காய் எல்லாமே நம்ம ரெடியாக வச்சுருந்தோம்னா 5 நிமிஷம் கூட ஆகாது இது செய்கிறதுக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸும் ஃபீட்பேக்கையும் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த முட்டை பீர்க்கங்காய் பொரியல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறவங்களாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KS Vlogs.